ஹாய், ஹலோ, வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரெகுலராக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அந்த கிளாஸோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம வந்து எரர் ஸ்பாட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன செய்யணும்? நம்ம டேப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக 100 டேஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒரு 365 டேஸ்க்கு கண்டிப்பாக இதுக்கு தொடரும். இன்னும் 265 டேஸ் பேலன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசமான ஒரு மோட்டிவேஷனோட உள்ளே போகலாம். இருப்பதிலேயே கடினமான வேலை யோசனை செய்வதே ஆகும். அதனால்தான் மிகச்சிலரே அதை செய்கிறார்கள். இது கண்டிப்பாக ஒரு ஒரிஜினாலிட்டியான விஷயம். நீங்கள் எல்லாருமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்டர் போஸ்டிங்க்கு, ஒரு எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங் போயிட்டீங்கன்னா, அங்கே உங்களோட வேலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பாஸ் பண்ணுறது மட்டும்தான். அந்த ஆர்டர் பாஸ் பண்ணுன்னா நீங்கள் நல்லா யோசிச்சிருக்கணும். யோசிச்சிங்கன்னா அதை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் எல்லாருமே யோசிக்கக்கூடிய அந்த வேலைக்கு போங்க, ரைட்டா? நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். எரர் ஸ்பாட் ரொம்ப கஷ்டமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை புரிஞ்சிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் மாதிரி தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ட விஷயங்களே திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து இதை வந்து ஜாலியாக பார்க்க போகிறோம். ஒரு 4 கொஸ்டின் வரைக்கும் எல்லா டெஸ்ட்லேயும் கேட்குறாங்க. அதனால் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து நோட்டு போட்டு தனியாக கான்செப்டெல்லாம் எழுதிக்கோங்க. சரி, நான் இப்போ வந்து இந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணபதி என்பவர் ஒரு ஆசிரியர், ரைட்டு? அவர் நன்றாக கற்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணபதி அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டோம். ரெண்டாவது லைனில் அவர் அப்படிங்கிறது வருது. இப்போ அவருங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணபதியை தானே குறிச்சிருக்கு. முதல் சென்டென்ஸில் யாரை சொன்னமோ அவரை தானே குறிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது முதல் சென்டென்ஸில் சொல்லக்கூடிய விஷயங்களை ரெண்டாவது சென்டென்ஸில் குறிப்பிடணும்னா அவர்னு பயன்படுத்துவோம். அப்போ முதல் சென்டென்ஸில் அவர் அப்படிங்கிறத பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சா? இப்போ அதே கான்செப்டோடு நீங்கள் இங்கே வாங்க. மிஸ்ஸஸ் பிரதாப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்னென்னா, பிரதாப்போட மனைவி, பீயிங் ஏ குட் டீச்சர், ஷீ இஸ் செலக்டட் ஃபார் த நேஷ்னல் அவார்ட், சரியா? என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பாருங்கள், எங்கேயாவது ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாப்பே வரலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க சேர்ந்து ஒரு சென்டென்ஸ், சரியா? அப்போ என்னென்னா, மிஸ்ஸஸ் பிரதாப் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே சென்டென்ஸில் ஷி அப்படிங்கிறது பயன்படுத்திருக்கு. நான் என்ன சொல்லிட்டேன், அவன் அவள் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது சென்டென்ஸ், மூணாவது சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டேன். இங்கே முதல் சென்டென்ஸ்லே பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல தான் எரர் இருக்குது. அப்போ எனக்கு எங்கே இருக்க இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது அப்படின்னு அமைஞ்சிருக்கும். அப்போ இது எப்படி சார் அமைஞ்சிருக்கணும்னா, மிஸ்ஸஸ் பிரதாப் பீயிங் ஏ குட் டீச்சர் இஸ் செலக்டட் ஃபார் தி நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கணும், சரியா? செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், இன் சிங்கப்பூர் மை பிரதர் இன் லா வித் ஹிஸ் ஒய்ஃப் வேர் ப்ரெசன்ட் அட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல சார் எரர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த விஷயத்தை ஒரு கான்செப்டில் நோட்டு போட்டு எழுதிக்கங்க. நல்லா பாருங்கள், வித்தும் நல்லா கேடுங்க. வித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டும் பின்னாடி ஒரு சப்ஜெக்டும் இருக்குது, சரிங்களா? ரெண்டு சப்ஜெக்டை நல்லா கேடுங்க, ரெண்டு சப்ஜெக்டை வித்துங்கிற வார்த்தை இணைச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெர்பு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மொத சப்ஜெக்ட் வந்து ஒருமையில் இருந்தால் அதுக்கான ஒருமை வெர்பும், அது பன்மையில் இருந்துச்சுன்னா அதுக்கான பன்மை வெர்பில் தான் அமைக்கணும், சரியா? அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மை பிரதர் இன் லா, அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப், இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, வித்து அப்படிங்கிற வார்த்தை கனெக்ட் பண்ணுது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சு போச்சு. பிரதர் இன் லா அப்படிங்கிறது தான் மொதல் சப்ஜெக்ட்டு. அது வந்து சிங்குலராக புளூரலான்னு பார்த்தோம்னா, சிங்குலர், ஒருமை. அப்போது ஒருமைக்கான வெர்பு தான் பயன்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா, வாஸ் அப்படின்னு வந்திருக்கணும், சரியா? வாஸ் அப்படிங்கிறது தான் ஒருமைக்கு பயன்படுத்தணும். வாஸுங்கிறத ஒருமைக்கும் வேறுங்கிறத பன்மைக்கும் பயன்படுத்துவோம், ரைட்டா? அப்போ எனக்கு எங்கே எரர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சி பார்ட்டில் தான் இருந்துச்சு. அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாமா? வாங்க, 53rd, சரியா? த செக்ரட்டரி அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ் ஆர் அட்டெண்டிங் த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங் அட் தி கலெக்டரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. த அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ரெண்டு போஸ்டிங், சரிங்களா, ரெண்டோ ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்டிங் சொல்லியாச்சுனாலே அது அத்தனையும் ஒரே நபரை தான் குறிக்கும். நல்லா கேட்டுங்க. த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதுக்கடுத்து ரெண்டு மூணு போஸ்டிங் வந்துச்சுன்னா அது அத்தனையும் யாரை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நபரை தான் குறிக்கும். அப்போது செக்ரட்டரியாக இருக்கிறவரும் பிரின்சிபலாக இருக்கக்கூடியவரும் ஒரே ஒரு நபர் தான். ஒரு நபருக்கு ஒருமையும் தெரிஞ்சு போச்சு. ஒருமைக்கான வெர்பை தான் பயன்படுத்தணும். அப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்மைக்கான வெர்பை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா, இஸ் வந்திருக்கும், சரியா? அப்போ இஸ்ஸு தான் வந்திருக்கணும். இஸ் வந்திருக்கிறதுனால அங்கே ஆறு போட்டிருக்கிறதுனால அங்கே தான் எரர் இருக்குது. எனக்கு எங்கே எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
அடுத்து 54th பார்த்தீங்கன்னா he will not listen அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் யூ சே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கேட்டுங்க, லிசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே அதுக்கு அடுத்து எனக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா டூ அப்படிங்கிற வார்த்தை அமைஞ்சிருக்கணும். ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீ வில் நாட் லிசன் டு வாட் யூ சே அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். லிசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து கண்டிப்பாக டூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும். அப்போ என்ன இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பியில் தான் எனக்கு எரர் இருக்குது. அடுத்து 55 பாருங்கள். 55 பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ராஜா, ராகுல், அதுக்கப்புறம் கணபதி அப்படின்னு சொல்லி மூணு பேர் இருக்காங்க, சரியா? ராஜா, ராகுல், கணபதி அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க. ராஜா வந்து ராகுல்கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராஜா வந்து ராகுல்கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குறாரு. இப்போ இது அங்கே அவர் கேட்கும்போது க்வெஸ்சனாக இருந்துச்சா? இப்போ ராகுல் வந்து கணபதிகிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜா வந்து என்கிட்ட வந்து என் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ராஜா ராகுல்கிட்ட கேட்கும்போது அது க்வெஸ்சின், ஆனால் என்கிட்ட வந்து நல்லா கேட்டுங்க, கணபதிகிட்ட வந்து ராகுல் அதை சொல்லும் போது அது க்வெஸ்சின் கிடையாதுல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, ராஜா வந்து என்கிட்ட வந்து என் பேர் என்னன்னு கேட்டார் அப்படின்னு தானே நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக தானே சொல்கிறேன். அப்போது ரெண்டு பர்சனுக்குள்ளே நடந்த கேள்வி மூணாவது பர்சனுக்கு போகும்போது அது கேள்வி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க, சரியா? அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு நார்மலான ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். நம்ம எல்லாருக்கும் கேட்க தெரிஞ்ச முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறோம், ரைட்டா? அப்போ கேள்விக்குறியோடு முடிச்சிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் அப்படின்னு சொல்லுவாங்களா, டபிள்யூஹெச்னா என்ன சார் அப்படின்னா வாட்டு, வேறு, அதுக்கப்புறம் ஒய், இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் டபிள்யூஹெச், சரியா? டபிள்யூஹெச் க்வெஸ்டின். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்பு வந்ததுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட் வந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? இஸ்ஸு, ஆறு, இந்த மாதிரி வெர்புலாம் வந்ததுக்கு அப்புறம் தான், வில்லு, ஹேடு, இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்திருக்கும். அப்போது ஒரு க்வெஸ்டின் கேட்கணும், ஒரு நான் ஒரு வினா எழுப்பணும் அப்படின்னா ஒரு டபிள்யூஹெச் க்வெஸ்டினுக்கு அடுத்து ஒரு வெர்பு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வரணும், சரியா? இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னாச்சுன்னா ஹீ ஆஸ்க்டு மீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவன் என்கிட்ட கேட்டான் அப்படின்னு சொல்லி நான் மறை இதுலேயே தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் இன்னொரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவர்கிட்ட பேசலை, சரியா? ஹீ ஆஸ்க்டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் என்னிடம் கேட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் என்னென்னா இன்னொரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது இதுக்கப்புறம் ஒரு கேள்வி அமைஞ்சிருந்துச்சுன்னா அது கேள்வி கிடையாது, சரியா? கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஹேட் ஐ கான் டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா? அப்போது அவன் என்கிட்ட கேட்டான்னு சொல்லி நான் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறேன். அப்போ அந்த அவன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த கேள்வி மூணாவது ஆள்கிட்ட போகும்போது அது கேள்வி இல்லாமல் ஆகிடும், சரியா? அப்போ கேள்வி இல்லாமல் அப்போது கேள்வி கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு வாக்கியம் கேள்வி வாக்கியமாக இருக்கணும் அப்படின்னா டபிள்யூஹெச்சுக்கு அப்புறம் வெர்பு வரணும், சரியா? அது கேள்வி வாக்கியம் இல்லை அப்படின்னா அதை மாற்றிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒய் அப்படிங்கிறது டபிள்யூஹெச், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேடு அப்படின்னு சொல்லி வெர்பு வந்திருக்கு, பார்த்தீங்களா? அப்போது மூணாவது ஆள்கிட்ட போகும்போது இது கேள்வி கிடையாது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஐ ஹேட் அப்படின்னு தான் மாற்றிருக்கணும், சரியா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேள்வியாக இது வந்து ஆக்சுவலாக கேள்வி வாக்கியமாக இருக்குது. ஒய் ஹேட் ஐ கான் டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேள்வி வாக்கியமாக இருக்குது. நமக்கு வந்து இங்கே வந்து மூணாவது ஆள்கிட்ட சொல்லும் போது அது கேள்வி வாக்கியமாக இருக்கக்கூடாது, சரியா? கேள்வி வாக்கியமாக மாறாது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐ வந்து இங்கே வந்திருக்கணும், ஹேட் அதுக்கப்புறம் வரணும், சரியா? கேள்வி வாக்கியம்னா வெர்பு தான் ஃபஸ்ட்டு வரும், கேள்வி வாக்கியம் இல்லைன்னா ஐ வரும், சரியா? இது ராஜா வந்து அவர் ராகுல்கிட்ட கேட்டது மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? ரைட். அப்போ எனக்கு எங்கே எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 56 பாருங்கள். த நியூ இயர் டைப் ஆஃப் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ஸ் வாஷ் கிளாத்தஸ் கிளாத்தஸ் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே எங்கே சார் எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எரர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது டைப் வாஷிங் மிஷின் வந்து எனக்கு என்னென்னா துணியை வந்து நல்லா ஸ்பீடாக வாஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? நல்லா கேட்டுங்க, நியூ இயர் டைப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டிங்கனாலே அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்லாம் இருக்குது, சரியா? மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பன்மை சார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நியூ இயர் டைப் அப்படிங்கிறதுனாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா புது அப்படின்னு அர்த்தமாயிடுது, சரியா? புது விதமான புது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதே தான் ஆயிடுது. அப்போ புது விதம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே முன்ன இருந்ததுக்கு மாற்றாக, சரியா? அப்படின்னு தான் ஆயிடுது. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒருமை தான். நியூ இயர் டைப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டிங்கனாலே அது ஒருமை அப்படிங்கிறத மட்டும் புரிச்சுக்கோங்க. அப்போ ஒருமைக்கு ஒருமைக்கான வெர்பு தான் பயன்படுத்தணும்.
பொறுமைக்கான வெர்பு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாஷ் அப்படிங்கிறது சுத்தம் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருமை நல்லா கேட்டுங்க, வெர்போட எஸ்இஎஸ் சேர்ந்திருந்தால் தான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருமைக்கான வெர்பு. நல்லா கேட்டுங்க, பெயர் சொல்லோட எஸ்இஎஸ் சேர்ந்துருச்சுன்னா அது பன்மை, சரியா? பெயர் சொல்லோட எஸ்இஎஸ் சேர்ந்திருந்தா பன்மை, ஆனால் வெர்போட எஸ்இஎஸ் சேர்ந்துருச்சுன்னா அதுதான் ஒருமை, சரியா? அப்படி மாற்றி வரும் ரெண்டுத்துலேயும், சரியா? அப்போ வாஷுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கணும், வாஷஸ் அப்படின்னு இருந்துருக்கணும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்ஷன் பியில் தான் எரர் இருக்குது. அடுத்து பார்க்கலாம், 57வது என்னன்னு பார்க்கலாம். யூ மஸ்ட் எய்தர் ஒர்க் ஹார்ட் எல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கேட்டுங்க, எய்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இல்லைனா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எல்ஸ்னா இல்லைனா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ எய்தர்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலே அதுக்கடுத்து வேறு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக என்னென்னா ஆறு தான் பயன்படுத்தணும், சரிங்களா? எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லணும், இல்லைனா இன்னொரு வார்த்தை உண்டு, ரெண்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லுறதுக்கு நெய்தர்னார். நல்லா கேட்டுங்க, எய்தர் வந்தால் ஒரு ஆர் கண்டிப்பாக வந்துடும், நெய்தர் வந்தால் அதே மாதிரி நார் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும், சரியா? அப்போ எனக்கு எங்கே எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் எரர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஹீ இஸ் இன்டெலிஜென்ட் தேர் ஃபோர் ஹீ கெட்ஸ் குட் மார்க் இன் ஆல் எக்ஸாமினேஷன். இதே மாதிரி நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், இந்த மாதிரி பிகாஸு சின்ஸு ஆஸ் நல்லா கேட்டுங்க. இந்த பிகாஸ் ஓகேவா, அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ், இந்த மூணு வார்த்தையும் வச்சு ஒரு வார்த்தை அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம் தேர் ஃபோர் அப்படிங்கிற வார்த்தை அமையவே கூடாது. நல்லா கேட்டுங்க, பிகாஸ் சின்ஸ் ஆஸ் இந்த மூணு வார்த்தையும் வச்சு ஒரு வார்த்தை வாக்கியம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த வாக்கியம் வந்து அதாவது அந்த வார்த்தை அந்த வாக்கியத்திலே அதுக்கு தேர் ஃபோருங்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் வரக்கூடாது, சரியா? ஒரே வாக்கியத்தில் பிகாஸ் சின் பிகாஸோ இல்லை சின்ஸோ ஆஸோ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வர அந்த அதே வாக்கியத்தில் தேர் ஃபோர் வந்து அமையாது. அப்போ எனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 59 என்னென்னு பார்ப்போமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி நவ்ஸ் தேட் ராதா இஸ் த மோஸ்ட் யூனிக் சிங்கர் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், த மோஸ்ட்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், த மோஸ்ட்டும் யூனிக்கும், சரியா? இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணலை, சரிங்களா? கம்பேரோ சூப்பர்லேட்டிவோ பண்ணலை, சரிங்களா? எந்த இடத்துலையுமே கம்பேர் பண்ணலை. ஆனால் ராதா வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் நல்ல தனித்துவமாக பாடக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு யார் கூடயும் கம்பேர் பண்ணி சொல்லலை, இவனை விட இவன் நல்லா பாடுவா அப்படிலாம் சொல்லலை. பொதுவாக சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராதா வந்து நல்ல தனித்துவமாக பாடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி மோஸ்ட்டுங்கிற விஷயத்த தான் கம்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க, ரைட்டா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே தி மோஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஏ யூனிக் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் வச்சுருக்கணும், சரியா? அப்போது பொதுவாக சொல்லும்போது அது கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கம்பேர் கிடையாது. ஏ யூனிக் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு எங்கே எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அதுக்கடுத்து 60வது பார்க்கலாம், ஹீ இஸ் நிகர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகர்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன், சரியா? கஞ்சத்தனம் பண்ணுவாங்கல்ல கஞ்சன். அண்டு சேவ்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி பைசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அவன் ரொம்ப கஞ்சனாக இருந்ததுனால ஒவ்வொரு ரூபாயையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமித்து வச்சுட்டே இருந்தான் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க, சரியா? இங்கே என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கே எரர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், ஹீ இஸ் நிக்கட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் சேவ்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி பைசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ எரர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிகர்டுக்கு முன்னாடி ஏ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், சரியா? நிகர்டு அப்படிங்கும்போது அவன் ஒரு கஞ்சன் அப்படின்னு தானே சொல்லுவோம், நல்லா பாருங்கள், அவன் ஒரு கஞ்சன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஹீ இஸ் நிகர்னா அவன் கஞ்சன் அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கும், சரியா? அவன் ஒரு கஞ்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போது ஏங்கிற வார்த்தைக்கு ஒரு அப்படிங்கிற பொருத்தம் அடையணும். இப்போ ஒரு ஊரில் ஏ ஸ்டோரி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹீ இஸ் ஏ நிக்கர்டு அப்படிங்கிறது தான் பயன்படுத்திக்கணும். ஒரு ஆர்டிக்கல் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க, சரியா? அவன் ஒரு கஞ்சன் அண்டு அதனால் மற்றும் அவன் என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ரூபாயையும் வந்து சேமித்து வச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு எங்கே எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ பார்ட்டில் தான் எரர் இருக்குது. இன்றைக்கி ஒரு 10 க்வெஸ்சன் வந்து அழகாக நிறைய கான்செப்டில் பார்த்துருந்தோம், இதை நோட்டு போட்டு எழுதிக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணதுக்கு யூஸ் ஆகும், ரைட்? மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.